ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்களுடைய ஒரு அற்புதமான அழகான ஷாட்டை பார்த்து பங்களாதேஷ் அணியைச் சேர்ந்த பவுலரே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு கைத்தட்டி பாராட்டியிருப்பாங்க. தற்போது அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகி வந்துட்டுருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். வரலாற்றில் முதல் முறையாக இந்திய அணி பார்த்தீங்கன்னா தற்போது பகலிரவு டெஸ்ட் போட்டியில் விளையாடுறாங்க. பங்களாதேஷ் அணிக்கும் இதுதான் வந்து முதல் பகலிரவு டெஸ்ட் போட்டி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணத்தினால இந்த டெஸ்ட் போட்டிக்கு இளஞ்சிவப்பு நிறம், அதாவது பிங்க் கலரில் பந்து வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த பிங்க் கலர் பால் பார்த்தீங்கன்னா மற்ற டெஸ்ட் போட்டிகளில் பயன்படுத்தப்படும் பந்துகளை விட ரொம்பவே ஒரு வித்தியாசமான பந்து. இதில் ஃபீல்டிங் செய்வது கொஞ்சம் கடினம் என்றும் பவுலிங்க்கு ஏற்ற வகையில் இருக்கும் என்பதன் காரணத்தினாலும் பேட்ஸ்மேன்கள் ரொம்பவே திணறுவாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வெளிவந்துச்சு. இதனால் ரொம்பவே நெருக்கடிக்கு இடையில் இந்த போட்டியை வந்து இரு நாட்டு அணி வீரர்களுமே எதிர்கொண்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சு களமிறங்கின பங்களாதேஷ் அணி பார்த்தீங்கன்னா முதல் நாளிலேயே 106 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளுமே இழந்துட்டாங்க. இந்திய அணி தரப்பில் வேகப்பந்து வீச்சாளர் இஷாந்த் சர்மா அதிகபட்சம் 5 விக்கெட்டும், உமேஷ் யாதவ் 3 விக்கெட்டும், ஷமி 2 விக்கெட்டும் கைப்பற்றினாங்க. அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணி பார்த்தீங்கன்னா துவக்க வீரர் மயங்க் அகர்வால் 14 ரன்களிலும், ரோஹித் சர்மா 21 ரன்களும் ஆட்டம் இழக்க புஜாரா 55 ரன்கள் எடுத்தாங்க. இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாடி தன்னுடைய 27வது சர்வதேச டெஸ்ட் போட்டிகளுக்கான சதத்தை பூர்த்தி பண்ணார். இவர் 136 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கும் போது பங்களாதேஷ் அணியின் பவுலரான எப்ரட் ஹுசைன் வீசிய ஒரு நல்ல வந்த விராட் கோலி அழகாக ஆஃப் சைட் கவர் டிரைவ் ஆடினாங்க. அந்த பால் பவுண்டரிக்கு போயிடுச்சு. பவுண்டரிக்கு போகும் அளவுக்கு அது ஒரு மோசமான பந்து கிடையாது, ஒரு நல்ல லென்த்தான பந்து தான். இருந்தாலும் விராட் கோலி அதை அழகாக முன்கூடியே கணித்து தன்னுடைய ஸ்டைலான பேட்டிங் மூலமாக கவர் டிரைவில் அடித்தார். இதை பார்த்த பங்களாதேஷ் அணியின் பவுலரான எப்ரட் ஹுசைன் பார்த்தீங்கன்னா விராட் கோலியை களத்திலேயே கைத்தட்டி ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வந்து விராட் கோலி மற்றும் பவுலர் இவங்க இரண்டு பேருமே பாராட்டி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.